அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி தான். இந்த கோவிலை பற்றி தீர்ப்பு வெளியாகி இன்னும் பரபரப்பை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அப்படிங்கிறது ஏற்கனவே பல மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலாகவே பார்க்கப்படுது. இதில் இந்த தீர்ப்பு மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் மேலும் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்களை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்ய ஸ்தலங்கள், 51 சக்தி பீடங்கள் போன்ற புராண கதைகளை வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் கருதப்படுதுங்க. இங்கே இருக்கும் பெருமாள் பள்ளிகொண்ட கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. திருவாங்கூர் சமஸ்தான மன்னர் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவால் 260 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேற்பார்வையில் இங்கே கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து இந்த கோவிலை திருவாங்கூர் சமஸ்தான குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்திருக்காங்க. இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுடைய நிர்வாகம் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்துக்கே செல்கிறது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுடைய பூஜை செய்ய தந்திரியை மன்னர் குடும்பமே நியமிக்கலாம், கோயில் நிர்வாகத்தை மேற்பார்வையிட இடைக்கால குழு அமைக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு தான் இப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கில் விசாரணைகள் முடிந்த நிலையில் ஏப்ரல் 10 தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த மாதம்தான் இந்த தீர்ப்பு வெளியாயிருக்கு. இந்த பத்மநாப சுவாமி கோவில் 9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்குங்க. 9 என்ற எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் ஆகம விதிமுறைப்படி இந்த கோவிலுடைய படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றிலும் சிறிதும் பெரிதுமாக 9 கோட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் புதையல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதையல்கள் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய ரகசியமாகவே கருதப்படுது. இந்த நிலையில் இந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்குள்ளே இருக்கும் சுரங்க அறையில் ஏராளமான தங்க வைர நகைகள் இருப்பதாகவும் அவற்றை கண்டறிய வேண்டும் அப்படின்னும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடுத்தார். இதை தொடர்ந்து பாதாள அறைகளை திறந்து சோதனை மேற்கொள்ள உச்சநீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிச்சது. அந்த பணிக்காக 7 கொண்ட குழுவையும் அமைத்தாங்க. நீதிபதிகள் 2 பார்வையாளராகவும் நியமித்தாங்க. இந்த கோவிலுடைய ரகசிய அறைகள் A-F வரை பிரிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுடைய 6 ரகசிய அறைகளில் இப்போ 5 அறைகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த 5 அறைகள்லேயே 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள நகைகள் கண்டறியப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த பி அறையுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கும் பி அறை கடந்த 100 திறக்கப்படாமல் இருக்குது. இந்த அறை திறந்தால் நாட்டுக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னும் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து இதுவரை பி அறை மட்டும் திறக்கப்படாமலே இருக்குது. மேலும் இதோட பி அறை எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறது இன்னும் ரகசியம் காக்கும் வகையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய 5 பாதாள அறைகள், அதாவது ACDE ஆகிய பாதாள அறையில் இருக்கிற கற்பனைக்கும் எட்டாத அளவில் குவிக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்கள் சிலவற்றை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தூய தங்கத்தால் ஆன 3.5 மகாவிஷ்ணுவோட திருவுருவ சிலை, அது மட்டும் இல்லாமல் 18 நீளமுள்ள தங்க சங்கிலி, 500 கிலோ எடை உள்ள தங்க சிற்பம், இன்னும் பல்வேறு பொக்கிஷங்கள் இந்த 5 அறைகளில் இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மேலும் இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்த தடிமனான 1200 தங்க நகைகள், மாணிக்கம் மற்றும் நீலமணி கற்கள் பதித்த தங்க தேங்காய் கொட்டாங்குச்சிகள், இவை மட்டும் இல்லாமல் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட எண்ணில் அடங்காத நகைகள் மற்றும் புராதான கைவினைப் பொருட்களும் இந்த அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உண்மையிலே
இதிலேயே நெப்போலியன் காலத்து மற்றும் ரோமானிய பேரரசு காலத்து தங்க நகைகளும் இதில் அடங்குமா? இந்த நாணயங்கள் வெவ்வேறு பல்லாயிரம் ஆண்டுகளை சார்ந்தது அப்படின்னு, அதனால தான் இது விலை மதிப்பு அற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றில் சில கிமு காலத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. 5 அறைகள் திறக்கப்பட்டும் இந்த பி அறை மட்டும் திறக்கப்படாமல் இருப்பதற்கு தீய சகுனம் உள்ளது அப்படின்னு மக்களால் பார்க்கப்படுவதால தான் பி அறை திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பி அறையுடைய நுழைவாயிலை பாம்பு காவல் காக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் தீட்சிதர்களும் இதை ஒரு எச்சரிக்கையாகவே கருதுறாங்க. மேலும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவினர் பாதாள அறை பிக்கு வெளியில் இருந்த உலோக கிரில் கதவை திறந்திருக்காங்க அப்படின்னும், அதற்கு உட்புறத்தில் ஒரு கனத்த மரக்கதவு இருந்தது அப்படின்னும், மேலும் அதற்கு அப்பால் இரும்புகளை செய்யப்பட்ட 3rd கதவு பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் பாதாள அறை பியை திறப்பதற்கு எதிராக இருந்து தீட்சிதர்களின் எச்சரிக்கையை குறிப்பிட்டு இந்த கதவை திறப்பதற்கு தடை உத்தரவையும் பெற்றிருக்காங்களாம். மேலும் திறக்கப்படாமல் இருக்கிற இந்த பி அறையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றையும் வழக்கறிஞர் ஒருவர் தெரிவிச்சிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், இந்த கோவில் நிர்வாகத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்க முடியாது, எனவே பி அறையை திறந்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை கணக்கிட வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. இதனிடையே இந்த கோவிலில் 186 கோடி மதிப்பில் இருக்கிற 769 தங்க கலசங்கள் திருடப்பட்டு உள்ளது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இவர் தாக்கல் செய்திருந்த அறிக்கையில் கோவிலில் இருந்து பொக்கிஷங்கள் திருட்டு போயிருப்பதாக தெரிவிப்பது செய்தி வெளியாயிருந்தது. இது குறித்து அறிக்கை ஒன்று தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் 186 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 769 தங்க பானைகள் எங்கு இருக்கிறது என கண்டுபிடிக்க முடியல என்றும், தங்கம் சுத்திகரிப்பு முறையில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதால் ரூபாய் 2.5 கோடி இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ரூபாய் 14 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பார் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவில் நிர்வாகம் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கே செல்கிறது. இந்த கோவிலுடைய பூஜை செய்ய தந்திரியை மன்னர் குடும்பமே நியமிக்கலாம். மேலும் கோவில் நிர்வாகத்தை மேற்பார்வையிட இடைக்கால குழு ஒன்றையும் அமைக்கலாம். கடைசி மன்னர் 1991 இறந்து விட்டார் என்பதற்காக இந்த கோயிலுடைய சொத்துக்களை மாநில அரசிடம் ஒப்படைக்க முடியாது. நிர்வாக கமிட்டிக்கு திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி தலைமை பொறுப்பு வகிக்க வேண்டும். தினமும் இந்த கோவிலில் நடக்கும் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். இந்த கமிட்டியில் அனைவரும் இந்துக்களாகவே இடம்பெற்றிருக்க வேண்டும். மாநிலத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த கமிட்டி செயல்பட வேண்டும். இந்த கோவிலில் இருக்கும் பி அறையை திறப்பது குறித்து இந்த கமிட்டியே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இப்போ மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசிக்கிட்டு வர ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு. இந்த பி அறையை திறப்பதால் நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கே பேராபத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது இன்னமும் காக்கப்பட்டு ஒரு வரும் விஷயமாக தான் இருக்குது. சமீப காலமாக இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணங்களை எடுத்து சொல்கிறாங்க. அதுபோல தான் இந்த கோவிலும் பீதியை ஏற்படுத்தும் வகையில் கோவிலை பற்றி பல கருத்துக்களை சொல்லப்படுது. அதாவது இந்த உலகம் அழிய போகிறது என்றும், அதற்கு இந்த கோவிலுடைய பி அறையை திறப்பதே காரணமாக அமையும் அப்படின்னும் சில பேரால் சொல்லப்பட்டு வருது. இந்த கோவிலுடைய ரகசியம் அப்படிங்கிறது இதில் தான் அடங்கி இருக்குது அப்படின்னும் மேலும் சொல்லப்படுது. இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் திருவட்டாரில் இருக்கிற ஆதிக்கேசவ பெருமாள் கோயிலோட அதிக அளவில் ஒத்துப்போகுதான். இந்த கோவிலின் பெயரிலே தான் கேரள மாநிலத்துக்கு தலைநகரமும் திருவனந்தபுரம் எனவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மேலும் சிறப்பு மிக்க ஒரு விஷயமாக இருக்குது. இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கிற விஷ்ணு சிலை தூக்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதா ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது அந்த சிலை விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போலவே அமைக்கப்பட்டிருக்கு. திருவிதாங்கூர் மன்னர் தன்னுடைய குடும்பத்தை பத்மநாபரின் சேவகராகவே கருதினார். அதனால தான் அவருக்கு ஸ்ரீ பத்மநாப தாசா என்னும் பெயரும் கிடைச்சிருக்கான். இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலுடைய மர்மங்கள் இன்னமும் ஆராய்ச்சிக்கு உள்ளாகும் வகையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிலை 12,000 சாலிகிராமம் கொண்டு செய்யப்பட்டிருக்கு. அதோடைய சக்தி அளவில் அடங்காதது அப்படின்னு சொல்றாங்க.
இப்படி இந்த பத்மநாப சுவாமி கோவில் அப்படிங்கிறது ரகசியங்கள் மிகுந்ததாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த பத்மநாப சுவாமி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நேரில் சென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.